லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சிந்தன், வணக்கம். வணக்கம். பத்திரிகையாளர் அர்ணாப் கோஸ்வாமி பார்க் தலைவருடன் நடத்திய அந்த உரையாடல்ங்கிறது பெரிய பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் பலரும் வைக்கிற விமர்சனம் வந்து எல்லாரையும் ஆன்டி நேஷனல்ங்கிறாரு, ஆனால் எவ்வளோ பெரிய தேச விரோதியாக இவர் இருந்திருக்கிறாருங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவர்கள் இருவரும் பேசின விஷயத்தில் கசிஞ்ச செய்தி ஒன்று, என்னங்க புல்வாமா தாக்குதலிருந்து பல்வேறு இராணுவ நடவடிக்கைகளை முன்கூட்டியே இவங்களாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து சந்தேகம் எழுப்பி அது புயலை கிளப்பியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்னொரு அடிப்படையான விஷயம், ஒரு பத்திரிகையாளருக்கு ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் எல்லாரிடமும் ஒரு சோர்ஸ் இருக்கிறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தானே. அவர் அப்போ வந்து அந்த சீசனில் ஒரு இயல்பாக கூட பேசியிருக்கலாம் இல்லையா, எனக்கு இப்படி ஒரு செய்தி வந்தது, இது எப்படி பார்க்குறது, எனக்கு அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு கூட ஒரு சோர்ஸ், நம்ப தகுந்த வட்டாரம்ங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி இந்த வார பத்திரிகையில் பார்க்கலாம். அந்த மாதிரியான வட்டாரங்கிறது அர்ணாப் கோஸ்வாமிக்கும் இருக்கும், ஜீவசகாப்தனுக்கும் இருக்கும், இன்னொரு யாரோ ஒரு செய்தியாளர் இருக்கும், நக்கீரன் ரிப்போர்ட்டர் ஜூனியர் உடனுக்கும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சோர்ஸில் பேசியிருக்கலாம் இல்லையா. இதை நம்ம ஒரு ஆன்டி நேஷனல்ங்கிற அளவுக்கு விமர்சிக்கிறதுங்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து இந்த செய்தி பரபரப்பாக பேசப்படுதாங்கிறதே ஒரு பெரிய சந்தேகம். ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஊடக சுதந்திரத்துக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு ஒரு வேளை பார்த்து பேசணும்னா இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. ஒரு டிஆர்பி ரேட்டிங்கை வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய தலைவர் அந்த ரேட்டிங்கையே வந்து உற்பத்தி பண்ணுற அளவுக்கு, அதுக்கு ஒரு சில தொலைக்காட்சிக்கு சாதகமாக பண்ணி கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்காங்கன்னா, இது ஒரு ஒரு 2018 நடந்திருக்கு வெளிப்படையாக தெரியுதுன்னா பெரிய இஷ்யூ. இது ஊடகங்கள் பதட்டமாய் பேசணும், ஆனால் எல்லாம் மௌனமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படித்தான், ஏன்னா இணையதளங்களில் பேசுறது மட்டுமே பேச்சு இல்லை. ரெண்டாவது, அவர் ஒரு பத்திரிகையாளராங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா பத்திரிகையாளர் மட்டுமா இருந்தால் நம்ம இதை பேச மாட்டோம். அவருக்கு சொந்தமான தொலைக்காட்சி அது, அவர் வந்து அதனுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஒன்று, பாஜகவுடைய எம்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இரண்டாவது, இவரே தன்னுடைய சொத்துக்களை அதில் வச்சு அவருடைய ரெண்டு நிறுவனம், ரிப்பப்ளிக் பாரத், ரெண்டு தொலைக்காட்சி. ஒரு உரிமையாளர் யாரோ ஒருத்தட்ட செய்தி கேட்கறதுக்கு பேசலை. பார்க் நிறுவனத்துடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவரோட தினசரி நெருக்கமாக உறவாடுறாரு. இவர் அவர்கிட்ட ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறாரு, அது வந்து இராணுவ ரகசியமாக இருக்குது அல்லது ஒரு தாக்குதலை பற்றின செய்தியாக இருக்குன்னு வைங்களேன். அந்த செய்தியை சொல்லிட்டு இந்த செய்தியை போட்ட பிறகு என் சேனலில் வந்து ஒரு கிரேசியாக வியூவர்ஷிப் கூடிருச்சுன்னு ஒரு சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறது இருக்குல்ல, வெளியில் போடுற வேஷத்துக்கும் வாட்ஸ்அப்புக்குள்ளே உள்ள பேசுகிற பேச்சுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பேசுகிறோம். ஆன்டி நேஷ்னல்னு நம்ம யாரையும் டேர்ம் பண்ண வேண்டியதில்லை, ஆனால் இவர் பண்ணது வந்து தேசத்துக்கு நல்லதில்லை, அதை மட்டும் சொல்லிக்கலாம். இவர் வந்து பத்திரிகைங்கிற பேரில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. தேர்தலில் பிஜேபி ஜெயித்த உடனே ஓகே சந்தோஷம், இதுக்கு மேலே நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு வாசகமும் ஒரு பத்திரிகையாளர் சொல்கிற வாசகம் இல்லையே. யார் ஆட்சியில் இருந்தாலும் பத்திரிகையாளருக்கு வேலை இருக்குதானே, இவங்க தப்பு செய்கிறதுனால தானே யார் ஆட்சிக்கு வராங்க, யாருடைய சாதகமான நிர்வாகம் இருக்க போகுதுன்னு பயப்படுறாங்க. இதை ஏன் மற்ற ஊடகங்கள் பேசலைன்னா அதுக்கும் காரணம் நிர்வாகம் தான். யாரும் அர்ணாப் கோஸ்வாமிக்கு பயந்துட்டு பேசாமல்ல, டிஆர்பி ஸ்கேமை இப்போ ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிற ஒருத்தரை பற்றி பேச தொடங்கினா பார்க் நிறுவனம் மீண்டும் கூட இது மாதிரி சரி பண்ணலாமே, அதே ஆதரவு மேலேருந்து கிடைக்குமே. அப்போ இந்த தொலைக்காட்சிகளுக்கு ஊடகங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, இந்த செய்தியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே பயம் இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு, நீங்கள் இந்த தொலைக்காட்சிகளை தான் வந்து நம்புறீங்களா, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை, இவங்க தேசத்துக்காக பேசுகிறாங்க, இவங்க ஹீரோக்கள், நாமெல்லாம் வந்து செய்தி தெரிஞ்சுக்கிறோம் நம்புறீங்களா, உங்ககிட்ட செய்தியை மறைக்கிறது தான் இவங்க வேலை போல் தெரியுது. அதைத்தான் இந்த டிஆர்பி ஸ்கேம் விஷயத்தில் பேசணும்னு நான் நினைக்கிறேன். அது அர்ணாப் கோஸ்வாமி மட்டும் இல்லை, ஆனால் அர்ணாப் கோஸ்வாமி எக்ஸ்போஸ் பண்ணுறது முக்கியம். அவர் பத்திரிகையாளரே இல்லைங்க இந்த விஷயத்தில். இதுக்கு பிறகும் நம்ம பத்திரிகையாளர் நம்பிட்டு இருந்தோம்னா ஆபத்து. ஒரு குறிப்பிட்ட கருத்தை வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு ஷோ பண்ண தெரியுது அவருக்கு, ஒரு டயலாகு கரெக்டாக டெலிவரி பண்ண தெரியுது, ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய நெக்ஸஸ் இருக்குது, அது அதிலிருந்து ஒரு பகுதி வெளியில் வந்திருக்கு. நீங்கள் மகாராஷ்டிராவுடைய காவல்துறை விசாரித்ததில் தான் இந்த விவரங்கள் வெளில வந்திருக்கு, வேறு எந்த இப்போ விசாரணை அமைப்பையும் நம்ப முடியல. அந்த காவல்துறையும் ஏன் நம்புகிறோன்னா நேரடி மோதலாகவே அவரே கன்வெர்ட் பண்ணார், நீ வேணால் பார்த்துக்கலாம் நான் யார் தெரியுமா அப்படின்னாரு. அந்த தைரியம் அவருக்கு எங்கேருந்து வந்தது, காவல்துறை கை வைக்கும்போது தான் தெரியுது அவருக்கு அந்த தைரியம். மேலிருந்து மத்திய ஆட்சியில் இருக்கிற பிரதமர் அலுவலகம் வரைக்கும் இருக்கிறவங்களுடைய ஆதரவுலேருந்து வருதுன்னு இதை மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு.
இப்படி ஒவ்வொரு நிறுவனமா காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. நீதிமன்றம் காம்ப்ரமைஸ் ஆகுது, தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ் ஆகுது, ஊடகங்கள் தான் அதை செக் பண்ணணும். அந்த ஊடகங்களுக்குள்ளேயும் காம்ப்ரமைஸ் ஆகிறது வெளியில் தெரியும். பொதுவாக ஒரு ஊடகவியலாளருக்கு அவர் கட்சி சார்ந்த ஊடகமாக இருந்தாலும் கட்சி சாராத ஊடகமாக வேணாலும் இருக்கட்டும், ஏன்னா இப்போ கட்சி சார்ந்த ஊடகங்களே வெளிப்படையாக அறிவித்த ஊடகங்களே இருக்குது, அதில் வேலை பார்ப்பவரும் ஊடகவியலாளர் தான். பொதுவாக எந்த ஊடகவியலாளராக இருந்தாலும் ஒரு அரசோடையோ அரசு அதிகாரிகளினுடையோ அமைச்சர்களுடனோ எதிர்கட்சிகளுடன் எல்லாரோடையும் சம நேரத்தில் தொடர்பு வச்சுருப்பாங்க, அவங்க எண் வச்சுருப்பாங்க, பர்சனலாக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு முக்கியமான செய்தியாளர்களோட கட்சி தலைவர்கள்லாம் பேசுவாங்க. என்னங்க எப்படிங்க நிலவரம் இருக்குது, எப்படி நம்ம கட்சி தேருமா, இப்படிலாம் பேசக்கூடிய அளவுக்கு தான் பத்திரிகையாளருடைய சோர்ஸு பலம்னே அதை நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் நீராராடியா மாதிரி விஷயங்களில் ஊடகவியலாளர்கள் எப்படி செயல்பட்டாங்க. அப்போ இது நாட் ஓன்லி பிஜேபி அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கணும் இல்லையா. ஏன்னா நீராராடியா விஷயத்தில் காங்கிரஸ் தலைவர்களும் இது பண்ணாங்க. பர்கா தத் போன்றவர்கள் காங்கிரஸ் தலைவர்களோட வெளிப்படையாக எனக்கு தொடர்பு இருக்குது, அவங்க ரொம்ப நண்பர்கள்னே சொல்லியிருக்கிறாங்க பர்கா தத் போன்றவங்களாம். அப்போ அந்த அர்ணாப் விஷயத்தை மட்டும் நம்ம ரொம்ப பாஜகவோட நெருக்கமாக இருக்கிறாங்கிறத வந்து இதுலேருந்து எப்படி நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க இல்லை எது தப்பு எது சரி. நான் வந்து இப்போ பர்கா தத்தோ இல்லை நீராராடியா டேப்பில் வந்து வெளிவந்த விவரங்களோ எந்த விஷயத்தையும் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்டது. ஆனால் அர்ணாப் கோஸ்வாமி விசாரணைக்கு உட்பட்டிருக்காரா இல்லையா? இப்போ வரைக்கும் கேட்குறேன், டிஆர்பி ஸ்கேம் இந்த நாட்டுக்கே ஆபத்தான ஸ்கேம் தானே? ஏதாவது ஒரு பாஜக தலைவர், நாங்கள் வேற அவர் ஒரு பத்திரிகையாளர் அப்படித்தான் நாங்கள் தொடர்பு வச்சுருந்தோம்னு சொல்கிறாங்களா? ஒரு விமானத்தில் வராரு, அந்த விமானத்தில் வரவருக்கும் காமெடியன் ஒருத்தருக்கும் பிரச்சனை, அந்த காமெடியன் வந்து கீழே இறங்கின உடனே இனிமேல் விமானங்கள் எதிலையுமே அந்த காமெடியன் பறக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அர்ணாப் கோஸ்வாமி வெறும் பத்திரிகையாளரா? ஒரு ஒரு கொலை வழக்கில் ஒரு சூசைடில் தூண்டினதாக இவர் மேலே வழக்கு, இவர் போய் வந்து காவல்துறை கைது பண்ணுது, உடனே மத்திய அமைச்சர்கள் உட்பட இது வந்து ஊடக சுதந்திரத்துக்கு ஆபத்து அப்படின்னு பேசுனாங்களா இல்லையா? இப்போ கேட்குறேன், டிஆர்பி ஸ்கேம் எல்லா ஊடகத்துக்கும் ஆபத்து, ஊடகங்கள் உண்மைத்தன்மையவே மறைக்கிற ஒரு ஊழலுக்கு இந்த அர்ணாப் கோஸ்வாமியும் உடந்தை, அவர் அதனோட தொடர்பில் இருக்கார். இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே பிஜேபி அமைச்சர்கள் எல்லாருமே இந்த ஊடகவியலாளரோடு எங்களுக்கு தொடர்பு தவறு, நாங்களும் விசாரணைக்கு உட்பட்டவர்கள் அப்படியே சொல்கிறாங்க. இப்போ அர்ணாப் கோஸ்வாமியை மட்டும் தனித்து பேசுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்குது. ஒரு பர்டிகுலர் பிரச்சனையில் ஒரு பத்திரிகையாளர் சம்மந்தப்பட்டிருந்தால் அதை பத்திரிகையாளரை சம்மந்தப்படுத்தி பேச மாட்டோம் நம்ம. அது ஊழல், அதில் அவர் பேர் இருந்ததுன்னா விசாரணைக்கு உட்படலாம், அது வேறு. ஆனால் நம்ம அப்போ கூட என்ன சொல்லுவோம்னா, அவர் ஒரு எல்லை வரைக்கும் போகலான்னு தான் சொல்லுவோம். ஒரு பத்திரிகையாளர் தெரிஞ்சுக்கிறதுக்காக எதையும் பேசலாம், தப்பே கிடையாது, ஏன்னா மக்களுக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்காக. நான் கேட்குறேன், பார்க்கு பற்றின தகவலை அர்ணாப் கோஸ்வாமியை வெளியில் உணர்ந்தார், தொடர்பு இவ்வளோ வச்சுருந்தீங்களே, நீங்களே செய்தி கொண்டுருக்கணும். உங்கள் ஊடகங்கள் இன்னைக்கு வரைக்கும் அது செய்தி வரலையே, டைம்ஸ் நவுல வருது, ஆங்கில பத்திரிகையில் வருது, தமிழில் வரமாட்டேங்குது, அதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்குங்கிறதான் என்னால் இப்போ சொல்ல முடியுங்க. இல்லை இது போன்ற ஊடகவியலாளர்களுடைய அந்த தொடர்பு, அந்த வாட்ஸ்அப் சாட், இதையெல்லாம் வந்து இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது நாளைக்கு யார் பக்கம் வேணாலும் இந்த கத்தி வந்து பாயலாம். ஏன்னா பொதுவாக மனித உரிமை அமைப்பு செயல்பாட்டாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, அரசு அப்படிங்கிற கையில் நீங்கள் கத்தியை கொடுத்துட்டீங்கன்னா அது ரெண்டு பக்கமும் பாயும், ஒரு சமயம் உங்களுக்கு பிடிக்காத கட்சியினர் மீதும் பாயும். நீங்கள் வந்து பிடிக்காதவங்க மேலே நீங்கள் என்ன அடிப்படையில் வேணாலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாங்கிறத ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் மீதும் அதே நாம்ஸ் ஒரு முன் உதாரணத்தை காட்டி பாயும் அப்படிங்கிற பிடிப்பது மேலே நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லையே. இப்போ ஏன்னா இப்போ இந்த பிரச்சனை இன்னும் நுட்பமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்பத்துலேயே அந்த விஷயத்தை அழகாக தொட்டிங்க, மும்பை காவல்துறை தான் வெளியே கொண்டு வந்திருக்கு. மும்பை காவல்துறையை நம்ம இன்னும் கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கலாம்னா சிவசேனா கவர்மெண்ட் புரிஞ்சுக்கலாமா? சிவசேனா கவர்மெண்ட் இப்போ பிரச்சனை சிவசேனா வெர்சஸ் பிஜேபிங்கிற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கிறனால தான் இதெல்லாம் நமக்கு வெளியே வரல. இன்னைக்கு நடக்கிறதுல எந்த பிரச்சனை தான் இந்த அரசியல் விவாதங்கள் இல்லாமல் வெளியில் வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் கேட்குறேன், ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து ஒரு பெரிய ஆன்டி கரப்ஷன் போராட்டத்தை நடத்துனாங்கல்ல, அந்த நம்ம அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர், இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார்? ஏதோ ஒரு மாறுபட்ட, ஆனால் ஊழல்கள் வெளிவந்த தகவல்கள் விசாரணை இது எல்லாத்துலேயும் நமக்கு வந்து இது வேணும், அதாவது ஒரு விசாரணை அமைப்பு வேணும், ஒரு லோக்பால் வேணும், எல்லாம் வேணும். லோக்பாலுக்கு அண்ணா ஹசாரே மட்டும் தான் போராடினாரா? எல்லா கட்சியும் கெடுச்சு. ஆனால் அந்த ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி வந்தது இல்லையா, அங்கே தான் கேள்வி இருக்குது. இந்த மாறுபட்ட கருத்துக்கள் மாறுபட்ட கட்சிகள் இருக்கிறது ஜனநாயகத்தின் இயல்பு, அதனால தான் இந்த உண்மைகள் வெளியில் வரும். எந்த அதிகாரியும் நம்பக்கூடாதுங்க, வெறும் அதிகாரி காவல்துறையெல்லாம் உண்மையை கொண்டு வர மாட்டாங்க, சிபிஐ உண்மையை கொண்டு வராது. சிபிஐ வந்து இன்னைக்கு வரைக்கும் வழக்குகளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறது உட்பட எந்த நாளில் பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணணுங்கிறது உட்பட தலையீடு இருக்குது, அதையும் மக்களுக்கு சொல்லணும். அதே நேரம் விசாரணையே நடக்காமல் இருக்கிறதையும் பார்க்கணும், எங்கே நடக்கலை, இன்றைக்கி அந்த காவல்துறை இல்லைன்னா நடந்திருக்காது.
தனிப்பட்ட விரோதம் காரணமாக மட்டும் இந்த தகவல்கள் வெளியில் வந்ததாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த தாஸ் குப்தாவுடைய செல்ஃபோனை அரசாங்கம் பின்னாலிருந்து ப்ரைவசியை தாண்டி எல்லாம் தகவல் எடுக்கலை, அவரை கையுங்களவுமாக பிடிச்சி அவர் செல்ஃபோனை சட்டப்படி வாங்கி அதில் இருக்கிற தகவல்களை எடுத்து தொடர்புகளை கண்காணித்து 1000 பக்கம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து குற்றப்பத்திரிக்கையாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது சட்டப்படியாக தான் நடந்திருக்கு, அனுமதி வாங்கி தான் நடந்திருக்கு. இப்படி நடக்கலாம். இப்போ என்னையும் விசாரிங்க, இன்னொருத்தரையும் விசாரிங்க, அதில் பிரச்சனை இல்லை, தப்பு செஞ்சால் விசாரிக்கலாம், அதை யாரையும் எதிர்க்க முடியாது. மாறாக நம்ம அரசாங்கம் எதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, குறிப்பிட்ட செய்தி வந்தால் அந்த நிறுவனத்தின் மீது சிபிஐ வழக்கு பாயும். எல்லாருமே விசாரணைக்கு உட்பட்டவங்க தான. என்ன சொல்ற, ஒரு பத்திரிகையாளர் விசாரணைகளுக்கும் தயாரா தானே இருக்கணும். ஒரு பத்திரிகையாளர் தவறு செய்யாம தான் நிறுவனத்தை நடத்தணும். நிறுவனங்கள் தவறு, நிறுவனங்களுக்கு ஏற்கனவே விதிமுறைகள் இருக்குது. விதியை மீறினா அரசு கேள்வி கேட்குங்கிற இடம் வேணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, விதியை மீறினதுனால அரசு தலையிடுதா அல்லது என்னுடைய விதிக்கு உட்படு நான் சொல்கிறத கேளுன்னு தலையிடுதாங்கிறது தான் வித்தியாசம். அர்ணாப் கோசாமி விஷயத்தில் வந்து டிஆர்பி ஸ்கேம் வெளியில் வந்ததுக்கும் சிவசேனா சொல்கிறத அர்ணாப் கோசாமி கேட்கணுங்கிறதும் பிரச்சனை கிடையாதுங்க. நாடு முழுக்க ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு விஷயம் அது வேற. அது இப்போவும் கூட நடக்குதே. இப்போவும் கூட அவர் ஒன்றும் சிவசேனா சொல்கிறதையெல்லாம் செய்தியாக போட போகிறது கிடையாது. பிரச்சனை வந்து டிஆர்பி ஸ்கேம் அர்ணாபுக்கும் அந்த மாநில அரசுக்குமானதே இல்லை, நாடு முழுக்க டிஆர்பி இருக்குது. ஒவ்வொருத்தர் ட்ராய்னு ஒரு நிறுவனம், நீங்கள் அந்த அந்த செய்தி அந்த வாட்ஸ்அப் செய்திகள் எடுத்து படிங்க. டிஆர்ஏ ட்ராய் வந்து ஒரு புதிய விதிமுறையை கொடுக்குறாங்க. தொலைக்காட்சிகளை உண்மையிலேயே மக்கள் பார்க்குறாங்களா இல்லையான்னு ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு சிப்பு வந்து உள்ளே பொருத்தணும். அப்புறம் இந்த கணக்கீட்டு முறையை மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இப்போ டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், எனக்கு சேனல் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணி அதுக்கு மட்டும்தான் காசு கட்டுறோம். இப்படியெல்லாம் பண்ணும்போது பார்க்கில் வரக்கூடிய டிஆர்பிக்கும் அந்த மாற்றத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ நம்பர் வந்து குறையும், ரிப்பப்ளிக்கே உண்மையிலே மக்கள் பார்க்கலை அப்படின்னு வெளியில் எக்ஸ்போஸ் ஆகும். மக்கள் அதை விரும்பலை, இல்லை மக்கள் அந்த ஒரு சேனலில் ஒரு ஷோ பார்க்குறாங்க ஆனால் மொத்தமாக விரும்பலை. அப்போ விளம்பரம் குறையும், பண வருகை குறையும், மத்திய ஆட்சியில் இருக்கிற கட்சியே அதை ஆதரிக்கிறதுலேருந்து பின்வாங்கலாம், இல்லை இவனால் நமக்கு பயன் இல்லைப்பா இன்னொரு ஆளை பண்ணலாம்னு. அப்போ இந்த டிஆர்பி ஸ்கேம் எதோலாம் தொடர்பு இருக்குது, இந்த அர்ணாப் கோசாமிக்கு பெரிய பெரிய அமைச்சர்களுடைய தொடர்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிஆர்பி அதிகமாக இருக்கணும், அவர் நிறையா சம்பாதிக்கணும், அதுக்கு விளம்பரத்தில் காசு நிறையா வரணும், அதுக்கு டிஆர்பி நிறையா இருக்கணும். அந்த டிஆர்பி அதிகாரி இவர்கிட்ட கேட்குறாரு, பிரதமர் அலுவலகத்தில் எனக்கு ஒரு அட்வைசர் போஸ்ட் கொடுங்க. அந்த அட்வைசர் போஸ்ட்டை இவர் வாங்கி கொடுக்குறேங்கிறது தான் அதோட ஒரு ஒரு உடன்பாடு. இந்த உடன்பாடு இருந்ததுன்னா அப்புறம் என்னங்க செய்தியாளர், இவர் ஒரு புரோக்கர் தானே, இந்த புரோக்கர்கள் தானே இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கமே, ஆ புரோக்கர்களுக்கு செய்தியாளர்கள்னு பேர் வைக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையே. அவங்க செய்தியாளர்கள் அல்ல, அவங்க அதிகார தரகு பண்ணுறாங்க, அதை வெளிப்படையாக சொல்லட்டும். செய்தியாளர்கள் உயிரை பணையம் வச்சு களத்தில் எத்தனையோ உண்மைகளை வெளியில் கொண்டு வராங்க. மணல் கொள்ளைக்கு எதிராக செய்தி போட்டு கொல்லப்பட்டவங்க இருக்காங்க, குஜராத்தில் கிர் காடுகளில் நடந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு அதில் செத்துப்போன செய்தியாளர்கள் இருக்காங்க. நீங்கள் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டாக இருந்து எந்த பதிவலனும் இல்லை, செய்தி கூட வராது, ஆர்டிஐ போட்டதுக்காகவே கொல்லப்பட்டவங்க இருக்காங்க. இவங்களையெல்லாம் பற்றி தான் நம்ம பேசணுமே தவிர, அதிகாரத்தின் மேடில் உட்காந்துருக்கிறவங்களை வந்து நம்ம செய்தியாளர் அவங்கள பற்றி கவலைப்படுறோம்னு நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ அந்த உரையாடலில் முக்கியமாக சொன்னது நம்ம இராணுவ ரகசியம் குறித்து இவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, என்னென்ன இராணுவம் செய்ய போகுதுன்னு இவர் பேசுகிறாரு, அதுலேருந்து தானே ஆரம்பிக்குது. அதை வந்து அவர் சொல்லிவிட்டு இதெல்லாம் வரப்போகுது பாருங்கள் ரேட்டிங் ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். இதில் ரெண்டு விஷயம், முதல்ல இவர் சொல்லுகின்ற அந்த தேசபக்தி, ஒரு குடிமகன்கிற அடிப்படை உணர்வு இருந்தால் ஒரு தாக்குதல் குறித்து ஒரு அதிர்ச்சி, இப்படி நடக்கப் போகுதே என்ன நடக்கும் இப்படிங்கிற ஒரு பதட்டமும் ஒரு பயமும் வந்தால் தான் ஒரு பொறுப்புள்ள குடிமகன், அது அவர்கிட்ட இல்லை. இதை வச்சு எப்படி நம்ம காசு பார்க்கலாங்கிற மாதிரி பார்த்துருக்காரு. ரெண்டாவது செய்தி, இது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது. இந்த முன்கூட்டியே ஒரு பத்திரிகையாளருக்கு தெரியுது அப்படிங்கிறத ஒரு குற்றமாக பார்க்கணுமாங்கிறேன் நான். இல்லைங்க, இப்போ அது நீங்கள் மொத்தமாக சேர்த்து பாருங்கள். புல்வாமா தாக்குதல் நடந்தப்போ அந்த நாள் அன்னைக்கு ஆக்சுவலாக பிரதமர் வந்து ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார். அந்த செய்தி எப்போ வந்தது, தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்தது. அதே மாதிரி அந்த தாக்குதல் நடந்த காலத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வந்து சுட்டு வீழ்த்தப்படுது, சுட்டு வீழ்த்தப்பட்ட செய்தி முன்னாலேயே வருது. ஆனால் நம்முடைய இராணுவமே தவறுதலாக அதை சுட்டுச்சுங்கிற செய்தி வந்து தாமதமாக வருது, தவறுதலாக சுட்டுட்டோம் அப்படின்னு. அப்புறம் இந்த உள்ளே போய் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிளைம், நாங்கள் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம்னு வருது. அதை பற்றின உண்மைகள் பிறகு வருது. இது தேர்தல் காலத்தில்
நம்முடைய இராணுவ வீரர்களுடைய அந்த அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு தைரியம் இருக்கு, வீரம் இருக்கு, அதை வந்து பயன்படுத்திக்கிற நோக்கமும் அதுக்குள்ள இருக்கா இல்லையா? ஒரு ஊடகவியலாளர் வந்து இதை கேள்வி கேட்கிற இடத்துல இருந்தா தான் அவர் மக்கள் சார்பானவர். மீதி எல்லாமே அங்கங்க கசிஞ்சு ஊடகங்கள்ல வந்தது. இப்ப நான் சொன்ன எல்லாமே உண்மை, ஆதாரபூர்வமாக. நீங்க இன்னைக்கும் பிரைம் மினிஸ்டரோட டே டு டே லாக் இருக்கும், அதை எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த டிஸ்கவரி சேனல்ல ஒரு ஒரு ஷோல வந்து அவர் கலந்துக்கிறாரு. அந்த ஷூட்டிங் எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் நடந்த காலத்துல தான் நடந்திருக்கு, அதில் தாமதமாக டப் பண்ணி வெளியிடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த அந்த பிஆர் அதாவது ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஆக்டிவிட்டி, ஒரு ஒரு ஓட்டுக்கான ஆக்டிவிட்டி, அந்த நேரத்தில் முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய பிரதமர் இல்லை, இதை ஊடகங்கள் கேட்கணுமா கூடாதா? ஒருவேளை ஒரு ஷூட்டிங்கே ரத்து பண்ணிட்டு வந்திருப்பார் ஊடகங்கள் கேள்வி கேட்டால். ஆனால் ஊடகங்கள் கேள்வி கேட்க மாட்டோன்னு இருக்கும்போது அவர் என்ன வேணால் செய்யலாம். ஏங்க பிரதமராக எம்பரராங்க அவர், அவரை எம்பரர் மாதிரி வச்சிருக்கிறது இந்த ஊடகங்களுக்கு ரோல் இருக்கா இல்லையா? ஊட தரகர்களுக்கு ரோல் இருக்கா இல்லையா? அவரை வந்து ஒரு 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 பெரிய ராஜ்யத்தில் ராஜா மாதிரி வச்சுக்கிட்டு மக்களாட்சியே இல்லையா? இது மக்களாட்சியை உறுதிப்படுத்துகிற இடத்துல ஊடகங்கள் இல்லை, இந்த ஊடகவியலாளர்களுக்கு அந்த நோக்கமே இல்லை. அதுதான் அர்ணாப் கோஸ்வாமி மாதிரியான ஆட்களுக்கு நம்ம சொல்லணும், ஒரு அர்ணாப் கோஸ்வாமி இல்லை, அதையும் சேர்த்து பார்க்கணும். நீங்கள் யூபிஎஸ்சி ஜிகாத் அப்படின்னு ஒன்று போட்டு சுதர்சன் ஒரு பத்திரிகை அந்த ஊடகம் வந்து நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டுச்சு. ஏப்பா ஒரு முஸ்லீம் வந்து அரசு வேலைக்கு போகக்கூடாதா? இல்லை இல்லை, இது நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு. நாட்டு மேலே உண்மையிலேயே அக்கறை இருந்தால் யாரை பார்த்து ஆபத்தும்பீங்க? உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் தான் ஆபத்து, இந்த அர்ணாப் கோஸ்வாமிகளும் சுதர்சன் பத்திரிகை அந்த மாதிரி பத்திரிகைகள் தான் ஆபத்து. இப்போ அதை சொல்ல வேண்டிய நேரம், அதனால் இது நம்ம உண்மையான தேசபக்தி எது, மக்கள் பக்தி எதுன்னு நம்ம பேசுகிறோம். இதை ஊடகங்கள் பேசணும், இனியாவது தமிழ் ஊடகங்கள் தாமதமாக கொண்டு வாங்க, ஆனால் கொண்டு வாங்க. இப்படி நடக்குதுன்னு சொல்லுங்கள். யாரையும் கண்மூடித்தனமாக நம்புகிற பக்தியை வளர்க்கக்கூடாது, அது ஊடகங்களுடைய கடமை. இப்போ இந்த வாட்ஸ்அப் சேட்டில் அந்த சோர்ஸ் அவருக்கு முன்கூட்டியே வந்ததும் அது குறித்து அவர் பதட்டம் இல்லாமல் இருப்பதுங்கிறது ஒரு தார்மீக அடிப்படையில் நம்ம விமர்சிக்கிறோம். ஆனால் அந்த சோர்ஸை அவர் அமித்ஷாவிடம் இருந்தோ அல்லது பிரதமரிடம் இருந்தோ இல்லை ஆளும் பாஜகவினுடைய இராணுவத்துறை அமைச்சர் இவர்களிடம்தான் பெற்றாருங்கிறதுக்கு இதுவரை எந்த ஆதாரமும் இல்லையா? ஆதாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் அந்த 1000 பக்கம் இப்போ இது வாட்ஸ்அப் சாட்டு அதை படித்தோம்னா சில விஷயங்கள் நமக்கு இன்னும் பூடகமாக இருக்காது, ஆனால் இருக்குது. இப்போது நான் வந்து ஏஎஸ் கிட்ட சொல்கிறேன், இல்லை ஏஎஸ் வந்து எனக்கு சாதகமாக பண்ணுவார், ஏஎஸ் இதை பார்த்துக்குவார் இப்படிலாம் சொல்கிறாங்க, அது அமித்ஷாவா அப்படின்னு கேள்வி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு அதில் பதில் இல்லை, ஏன்னா ஏஎஸ்னு தான் அவங்க பேசுகிறாங்க. ஏற்கனவே ஒரு ஒரு இது மாதிரி ஒரு உறுதிப்படுத்த முடியாதுல்ல, ஏஎஸ்னு ஒரு சொன்னதுக்காக அமித்ஷா ஏற்கனவே இது மாதிரி ஒரு ஒரு ஃப்ராடு வெளியில் வந்தப்போ தலைவர் அப்படிங்கிற பேரில் சாஹேப் அப்படின்னு ஒருத்தரை பயன்படுத்துகிறாங்க, அதுலேயும் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சாட்டில் ஒரு இடத்துல அமித்ஷாங்கிற பேர் வருது. எங்கே வருதுன்னா இந்த பிஜேபி மீண்டும் ஜெயிக்கிற வரைக்கும் இவங்க ஒரு பதட்டத்திலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஐயோ இவங்க பதட்டம் வந்துட்டா ட்ராய் சொல்கிறது வந்துடும், ட்ராய் சொல்கிற மாதிரி வந்துட்டா நம்ம பண்ணுற முறைகேடு வெளியில் வந்துடும், ரிப்பப்ளிக் கீழே போயிடும், மற்ற சேனல் அது 2-3 சேனல் இருக்குது அதெல்லாம் கீழே போயிடும், ஐயோ இது என்ன பண்ணுறது அப்படின்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது தேர்தல் முடிவு வந்த உடனே இனிமேல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், யார் வேணால் பிராட்காஸ்டிங்க்கு மினிஸ்ட்ரிக்கு வரலாம், அமைச்சராக யார் வேணால் ஆகலாம், ஆனால் உண்மையான அமைச்சராக அமித்ஷா தான் இருப்பார். இந்த வார்த்தை வருது. இதில் என்ன சிக்கல்னா, அதாவது இந்த இதை மட்டும் நம்பி குற்றப்பத்திரிக்கையில் அமித்ஷா பேர் வரலை, நம்மளும் அதை பேச வேண்டாம், அமித்ஷா பேர் வரல, ஆனால் அரசாங்கம் பிஎம் பிஎம்ஓன்னு இருக்குது, பிஎம் ஆஃபீஸ்னு இருக்குது, பிரதமர் பேர் வரல, ஓகே நம்மளும் அதை பேச வேண்டாம். ஆனால் இந்த குற்றப்பத்திரிக்கையை நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா அர்ணாப் கோஸ்வாமி பேர் கூட இல்லை, அந்த தாஸ்குப்தா பேர் தான் இருக்குது, அவர் தான் குற்றவாளி, இப்போதைக்கு அவர் மேலே தான் வழக்கு. ஆனால் மீதி எல்லாமே தார்மீக அடிப்படையில் தான். ஒரு நாட்டை ஆள்ற கட்சிக்கு நீங்கள் இப்படி தான் அரசியல் நடத்துறீங்களா? ஒரு சேனல் தார்மீக அடிப்படை அப்படிங்கிற தார்மீகம்ங்கிற கேள்வி கேட்டால் நிறைய கேள்வி கேட்கலாம். சிந்தன் அர்ணாப்பை பார்த்து தார்மீகம்ங்கிற அடிப்படையில் கேள்வி கேட்குற வட்டத்தில் அந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்கிறது வேற விஷயம். ஆனால் அவங்க இப்போ நீங்கள் வைக்கிற சார்ஜ், காங்கிரஸ் வைக்கிற சார்ஜ், நீங்கள் மணிசங்கர் ஐயர் வந்து அந்த சேனல் லோகோவை பார்த்து இவர் ஆன்டி நேஷனல் சொல்லி வெளியே போக சொல்லியிருக்காரு, அந்த வீடியோ கூட பரவுது, இது ஒரு சேனல், இதுக்கு நான் பேட்டி கொடுக்கணுமாரு பயங்கரமாக இருந்தது. இந்த கோபம் அறச்சீற்றம்ங்கிறது வரது இருக்கட்டும், ஆனால் நம்ம ஜுடிஷியரி முறையில் லீகலாக நின்னா தான் நிற்கும். தார்மீக அடிப்படையில் கேட்குறேன், இந்த நேரத்தில் தார்மீகம் பேசிதாக வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் மக்கள் முன்னால் தார்மீகத்துக்கும் வேல்யூ உண்டு, மக்கள் முன்னாடி இருக்கு. ஆமாம், இது அரசியலாக தான் சில பிரச்சனை. குற்றவாளி கூண்டில் நாம் நிறுத்தும் போது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னு கேட்கும்போது
ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் கேட்டார்னா சட்ட ரீதியாக என்னென்ன முடியாம போகாது. அதாவது என்னன்னா இந்த விசாரணை அமைப்புக்கு தான் அந்த கடமை உண்டு. நீங்கள் குற்றப்பத்திரிகையில் வாட்ஸ்அப் சேட்டை பற்றி மட்டும்தான் நம்ம வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். டிஆர்பி ஸ்கேமுக்கு அந்த நிறுவனத்தினுடைய முதலீட்டாளருங்கிற முறையில் அந்த நிறுவனம் பலனடைஞ்சிருக்குன்னா அப்போ என்ன காசு கொடுத்த என்ன பலன் கொடுத்த அந்த அந்த அதனால் பலனடைஞ்சவருக்கு அதில் நீயும் ஒரு உடந்ததானன்னு சொல்லி நாளைக்கு வரணும். அப்படி வர்றதுக்கு விடாத மாதிரி தலையீடுகள் இருக்கும். ஏன்னா ஆட்சியுடைய ஆதரவு இருக்குது. இப்போ பல நேரங்களில் நம்ம என்ன பேச வேண்டியிருக்குன்னா சட்டப்படி குற்றவாளினா அதை சட்டம் தண்டிச்சுக்கணும், ஊடக அறம் சார்ந்து குற்றவாளினா அதை ஊடகத்தில் பச்சையாக பட்டவர்த்தனமாக பேசிடுறோம். மக்கள் மத்தியில் அரசியல் ரீதியாக பிஜேபி அமித்ஷா செஞ்சுருக்கிற தவறுகளை இப்படி நாங்கள் நினைக்கிறோம், இதை நீங்கள் அவங்கக்கிட்ட கேள்வி கேளுங்க, அவங்க பதில் சொல்கிறதுலேருந்து உண்மையாக இல்லையான்னு நம்புங்கன்னு சொல்கிறோம். இந்த மூணுமே இணைஞ்சு செயல்படணும். தார்மீகம் அப்படிங்கிறது வந்து ஏதோ நீ நேர்மையாயிரு அப்படிங்கிறது இல்லை. வெற்றியாளனாக ஒருத்தன் இருக்கணும்னா அவன் தார்மீக ரீதியாகவும் மக்கள்கிட்ட பதில் சொல்லித்தான் ஆகணும். வெற்றி மட்டுமே உங்களை நேர்மையாளர் ஆக்கிறாரு. அதனால தான் நம்ம இந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ கேரளா முதலமைச்சர் மேலே விசாரணை இருக்குது, விசாரணை பண்ணினாங்க, குற்றப்பத்திரிக்கையில் பேர் வரலை, ஆனாலும் கூட ஊடகங்கள் வந்து பினராயி விஜயன் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அது அரசியல் செயல்பாடு, எங்களுக்கு தெரியும், நாங்கள் அரசியலாக பதில் சொல்கிறோம். ஊடகங்கள் அதெல்லாம் நம்ம பிளாக் அவுட்லாம் பண்ண முடியாது. நீ எழுது, நீங்கள் படம் போடுங்க எழுதுங்க, ஆனால் நாங்கள் அரசியலாக பதில் சொல்லி நாங்கள் மக்கள் களத்துக்கு போகிறோம், ஜெயிக்கிறோம், ஜெயிக்க முடியலையா மீண்டும் மக்கள்கிட்ட போகிறோம், கொண்டு வரோம். இதுதான் அணுகுமுறையாக இருக்கும். அதனால் இந்த பிரச்சனையிலையும் அப்படி தான். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. போதிய பரபரப்பு இல்லைங்கிற ஆதங்கத்தோடு இந்த நேர்காணலை நீங்கள் தொடங்கினீங்க. சட்டத்தால் நிரூபிக்கப்பட முடியாவிட்டாலும் தார்மீக அடிப்படையில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்படி ஒரு சூழல் இருப்பது தான் ஆரோக்கியமான ஒரு சமூகமாக இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் தொலைக்காட்சிகள் சுய தணிக்கைக்கு உட்பட்டதுங்க. கண்டிப்பா சுய தணிக்கைன்னு சொல்றோம், தணிக்கை கிடையாது. அப்ப இந்த இந்த தணிக்கை இல்லாதப்பான் தணிக்கை தேவையா இருக்குல்ல, அதை பண்ணலன்னா அது அது என்ன விதத்துல மக்களை அது ஏமாத்துறது தானே. கண்டிப்பா அர்ணாபுரிய இந்த விவகாரத்தில் பல்வேறு விஷயங்கள் நம்ம சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய விழுமியங்கள், ஊடகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புணர்வு, அது சட்ட ரீதியா அதை ஒரு கண்டிப்பாக அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஊடகத்துக்கு பொறுப்பு இருக்கணும் ஊடகவியலாளன்னா, போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி சந்தா. நன்றி.